இப்போ நம்ம மாம்பழத்தை பற்றி பார்க்குறதுனா மாம்பழத்தோட நன்மை தீமைகள் என்ன அப்படிங்கிறத சொல்லுவாங்க, அதை வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். மாம்பழம் வாங்கி ஃபரார் இண்டிகா குணம், மாம்பழத்தை உண்ணி நமைச்சலும் மார்பு எரிச்சலும் கண்ணோயும் கருங்கரப்பானும் கிரந்தியும் அறியப்படும், பசி நீங்கும். இவ்வளோ நோயை அதை உண்டு பண்ணி விட்டுரும். மாம்பழத்தை எப்படி படிங்க? மாம்பழத்தை உண்ணி நமைச்சலும் மார்பு எரிச்சலும் கண்ணோயும் கருங்கரப்பானும் கிரந்தியும் அறியப்படும், பசி நீங்கும். பசி நீங்கும், சாப்பிட்டோன்னா பசி இருக்காது, பசி பசி வந்து குறைஞ்சிடும். உபயோகிக்கும் முறை, இனிப்புள்ள மாம்பழத்தை உண்பதினால் தேகம் தலைக்கும், இருதயத்திற்கும் மூளைக்கும் பலம் கொடுக்கும், மனந்தள்ளும், மூல நோய்க்கு ஆகாது. இதன் நார் வயிற்றில் சிக்குண்டால் வயிற்று பீசம் வழி முதலியன காணும். புளிப்புச்சுவை கலந்திருப்பின் தீபனம் உண்டாகும், மனந்தள்ளும். இந்த பழத்தை உண்ணும் போது பசுவின் பாலை நிரம்ப குடித்தல் சால சிறந்தது. இந்த மருத்துவ குணங்கள் இதில் வந்து இருதயத்துக்கு பலம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இதில் சத்து இருக்கு, அதுதான் இதில் வந்து முக்கியமான விஷயம். முதல்ல வந்து கெட்ட குணத்தை சொல்லிட்டாங்க, அப்புறம் இப்போ நல்ல குணத்தை சொல்லாங்க, உபயோகிக்கும் முறையில் நல்ல குணத்தை சொல்கிறாங்க. இந்த நல்ல குணத்தை தான் இந்த மாம்பழம் வந்து இன்றைக்கு வரைக்கும் மக்கள்கிட்ட எல்லா பக்கமும் போய் அது வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. இந்த மாம்பழம் என்னென்னா அந்த அளவுக்கு அந்த மாம்பழத்தில் வந்து நிறைய சத்து இருக்குது, நார்ச்சத்து அதிகமாக உள்ளது. அது போக என்னென்னா நிறைய இரும்பு சத்து உள்ளது, ஏகப்பட்ட இரும்பு சத்து உள்ளது. ஹார்ட் ப்ராப்ளம் வராமல் இருக்குது, தடுக்கக்கூடியது, மோஷனை சரி பண்ணக்கூடியது. இது போக இன்னும் நிறைய இருக்குது அதில். அதை வந்து நீங்கள் அன்றாடம் வந்து எடுக்காமல் விட்டு விட்டு வாரத்துக்கு ஒரு ஆசைக்கு எடுத்துங்க. நிறைய சாப்பிட்டுட்டிங்கன்னா மாதத்தை உண்டு பண்ணி விட்டுரும் மாம்பழம். வலிப்பு சிறு குழந்தைங்களுக்கு அதிகமாக கொடுக்காதீங்க, வலிப்பு நோயை உண்டு பண்ணி விட்டுரும். அதுக்கு வந்து இஞ்சி தட்டி கொடுக்கணும். அதனால வந்துட்டு மாம்பழத்தை வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது, அளவோடு வச்சுக்கிடணும். நமக்கு தேவைக்கு மட்டும் எடுத்துக்கிடணும். டெய்லி மாம்பழம் வந்து குறைஞ்ச விலையில் கிடைக்கி இல்லை சீசனாக இருக்குது அப்படின்னு நிறைய எடுத்துகிட்டு இதனால் அவஸ்தப்படுறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. அதனால் மாம்பழத்தை அன்றாட வாழ்க்கையில் எடுக்காமல் வாரத்துக்கு ஒரு முறை மாதத்துக்கு ஒரு முறை கொஞ்சம் தள்ளி போட்டு செய்யுங்க, ரொம்ப நல்லது.